friends, welcome to Shikas cooking. இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போறோம். அதுதான் இன்ஸ்டன்ட் சாக்லேட் கேக். இது பண்ணனா குக்கர், ஓவன், மைதா, சுகர், பட்டர் எதுவுமே யூஸ் பண்ணல. ரொம்பவும் ஈஸியான மெத்தட்ல செஞ்சிருக்கிறேன். இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கேக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரெசிபி பண்ண நான் பர்பன் பிஸ்கட் பாக்கெட் எடுத்திருக்கேன். ஒரு பாக்கெட்டு 150 கிராம். நான் 2 பாக்கெட் எடுத்திருக்கிறேன். இப்போ நான் இந்த பிஸ்கட்டை உடச்சி நான் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். உள்ளே இருக்க க்ரீம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, அது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் எல்லா பிஸ்கட்டையும் அரைச்சி எடுத்துருக்கிறேன். இதில் நீங்கள் தண்ணி சேர்த்து அரைக்கணும் அவசியம் கிடையாது, க்ரீமில் இருக்கிற ஈரமே போதும். 1/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்க்குறேன். 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக பேக்கிங் சோடா, 1/4 ஸ்பூன் எலுமிச்சைப்பழ சாறு அதையும் சேர்த்துக்கிறேன். காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 கப் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் பால் சேர்த்துக்கிறேன். மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு கேக் ட்ரேயில் மாற்றிக்கலாம். கேக் ட்ரேயில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு அதில் நான் மைதா மாவு தூவி விட்டுருக்கேன். எக்ஸ்ட்ரா இருக்க மாவை தட்டி எடுத்துடலாம். ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை நான் ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ட்ரேவை லைட்டாக தட்டிக்கலாம். உள்ளே ஏர் பபிள்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக காஞ்ச திராட்சையை வந்து டெக்கரேட் பண்ணிக்கிறேன். வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். அது உள்ள இந்த மாதிரி கொஞ்சம் வாட்டர் இருக்கிற தட்டை நான் போட்டுக்கிறேன். தண்ணி நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம கேக் ட்ரேவை உள்ளே வச்சுக்கலாம். இப்போ இது மூடி வச்சு மிதமான சூட்டில் 20-25 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். 25 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ கேக் வந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். கேக் வெந்திருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு நான் ஒரு குச்சியை வச்சு குத்தி பார்க்குறேன். ஒட்டாமல் வந்திருக்கு. அப்போ கேக் வெந்திருச்சு. இந்த டைத்தில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கேக் ட்ரேவை கீழே எடுத்து வச்சுக்கலாம். கேக் நல்லா ஆறின பிறகு நம்ம ட்ரேவை விட்டு வெளில எடுத்துக்கலாம். கேக் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு கத்தியை வச்சு உரத்தை எடுத்து விட்டுக்கலாம். உரத்தை நல்லா எடுத்து விட்டுட்டேன். இப்போ நான் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். வா, கேக் நல்லா வந்துருச்சு. இப்போ இதை நம்ம திருப்பி விட்டுக்கலாம். கேக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது, டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே நம்ம பேக்கரி ஸ்டைல் டேஸ்ட்லேயே இருக்கும். குக்கர், ஓவன், மைதா, சுகர், பட்டர் எதுவுமே இல்லாத நம்மளுடைய இன்ஸ்டன்ட் கேக் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேக் ரொம்ப சாஃப்டாக வந்திருக்குது. இது பேக்கரி ஸ்டைல் கேக் டேஸ்ட்லேயே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷிகாஸ் குக்கிங்கை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. தேங்க்யூ.